அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் பிஜிடிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த நோட்ஸு. மோஸ்ட்லி என்னுடைய நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையவே விட்டு வச்சுருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, அது உங்களுடைய விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. நான் எதுக்காக ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது மெட்டீரியல் படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது நியூ பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸில் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத வச்சு நான் வந்து கேப் போட்டு வச்சுருந்தேன். அந்த ஏன்னா கடைசி வரைக்கும் அதுக்கான டைமே இல்லை, அதனால் என்னால் அதில் செகண்டரியாக எழுத முடியல. அது படிக்கிறதுக்கும் எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் டைம் சரியாக போச்சு, அதனால் அது இது பண்ணலை. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எழுதும்போது டிஃப்ரெண்ட்டு கலர் பென் யூஸ் பண்ணி எழுதியிருப்பேன். எல்லா நோட்லேயுமே அதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா, ப்ளூ கலரு, பிளாக்கு, ரெட்டு, க்ரீன் இந்த மாதிரி இருக்கிறது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீன் கலர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இதெல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக க்ரீனில் எழுதியிருப்பேன். ரெட் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது, ரெட் அண்ட் பிளாக்கு, க்ரீன் இது மூணும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சம் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ளூ கலர் இந்த மாதிரி எழுதியிருப்பேன். ப்ளஸ் வந்து எந்தெந்த இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 2017 நம்ம போட்டு வச்சுருப்பேன் டிஆர்பி, 2017 டிஆர்பியில் அந்த டைட்டிலில் க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய நோட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டு, ஒயிட் ஷீட்டு கட் பண்ணி ஒட்டி வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நோட்டுக்காக வச்சுருக்கேன். நான் தான் அவசரப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நோட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ஒரு நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டேன். ஒரு சில பேர் ஒரே நோட்டில் ரெண்டு யூனிட் கூட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது எதுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்தெந்த நோட்டில் அந்த செந்தில் இதில் சொல்கிற மாதிரி என்னென்னைக்கு என்னென்ன தருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிவிஷன் டைமில் தான் அது நமக்கு தெரியும். ஏன்னா நான் 2-3 வாட்டி அது அனுபவிச்சிருக்கேன். ரிவிஷன் டைமில் எந்த யூனிட்டு எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கே நமக்கே அது 10 நிமிஷம் ஆகும். அது தேடி எடுத்து முன்னாடி பேஜ் பின்னாடி பேஜ் திருப்பி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு பேப்பரில் நோட்டு நம்பர் 1, 2, 3 அதை போட்டுருவேன். அந்த நோட்டு நம்பரில் இப்போ 1வது நோட்டு, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் 5வது நோட்டோட பிக்சர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், 5 இன்னொன்றும் எடுத்தேன், சாரி 5 + 7 சரிங்களா. இதில் 5வது நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைட்டில் பாருங்கள், பிளான்ட் ப்ரீடிங், பயோடெக்னாலஜி, இக்காலஜி, பைட்டோஜியாகிரஃபி, ஸ்டைனிங்கு, மைக்ரோ டோம் அப்படிங்கிறது. ஒரு சில இதில் நான் அந்த யூனிட்டுமே மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைக்ரோபயாலஜி, ஆல்கே, ஜிம்னோஸ்பம், அனாட்டமி இதெல்லாமே இருக்கிறது, பயோகெமிஸ்ட்ரி. எனக்கு அந்த யூனிட் நேம் தெரியுங்கிறதுனால இப்போ 7வது நோட் அப்படின்னா அந்த ஒயிட் ஷீட்டில் இருக்கும் 7, அதில் என்னென்ன கண்டென்ட்டு நான் எழுதி வச்சுருப்பேன், எந்தெந்த யூனிட்டுக்கு நான் எழுதி வச்சுருப்பேன் அப்படிங்கிறத வச்சுருப்பேன். அப்போ நான் வந்து தேடும்போது அந்த ஒயிட் ஷீட்டு எப்பவுமே என் கையில் இருக்கும். நான் உட்கார இடத்துலையும் ஒரு இது என்ன பண்ணி வச்சிடும் அப்படின்னா ஒட்டி வச்சிருவேன். நான் ரூமில் தான் குரூப் ஸ்டடி தான் பண்ணோம், அதில் அந்த நான் உட்காந்துருக்கிற இடத்துல எப்பயுமே நான் எல்லாத்துக்குமே 4 பேர் இருப்போம், 4 பேரும் ஆளுக்கு ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அங்கே தான் எல்லாருக்கும் அவங்களோட திங்ஸ்லாம் அந்த பக்கம் தான் இருக்கும். நான் உட்கார இடத்துல அந்த இது என்ன பண்ணி வச்சிடும் அப்படின்னா ஒட்டி வச்சுருப்பேன். 7வது நோட்டு நம்ம பயோ கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா அது அந்த இதில் பார்ப்பேன், 7வது நோட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த 7வது நோட்டு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படியே எடுத்து அதில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் தான் நமக்கு டைமிங், அந்த கொஞ்சம் நேரம் டைம் செலவு பண்ணால் ஒரு ஹாஃப் அன் அவர் எல்லா நோட்டுக்கும் டேக் போடுற மாதிரி கொஞ்சம் டைமிங் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் இது நிறைய நேரத்தை நமக்கு வந்து என்ன பண்ணும் சேவ் பண்ணும் எக்ஸாம் டைமில் சரிங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸாம் டைமில் இந்த யூனிட் படிக்கணும், அந்த யூனிட் படிக்கணும், எது படிச்சிருக்கோம், எது படிக்கல, எந்த நோட்டு படித்தோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறையா நோட்டு எழுதி வச்சுட்டு நமக்கு வந்து அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை நான் ஒரு 10 நோட்டில் எழுதி வச்சதுனால அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மேலே எழுதி நான் டேப் போட்டு ஓட்டிட்டேன். உங்களுக்கும் அது வந்து விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து என்னது தாராளமாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து டைமிங்கை வந்து என்ன பண்ணும் சேவ் பண்ணும். நீங்கள் எடுக்கிற நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது மறக்கிற மாதிரி இருக்கோ அந்த கண்டென்ட் எழுதுங்க. ஈஸியாக ஞாபகம் இருக்கிற கண்டென்ட் வந்து என்னது அது உங்களுடைய சாய்ஸ். ஞாபகம் இருக்கிறதையும் நான் எழுதிக்கிறேன், இல்லை வந்து அது மறக்கிறதையும் எழுதிக்கிறேன் அப்படின்னா நமக்கு ஹின்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கண்டினியூவாக போகும். அதே போல் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஷார்ட்டாக வந்து என்ன பண்ணுங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணி எழுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ப்ளூ எழுதுக்கணும், ரெட் எடுக்கணும், க்ரீன் எடுக்கணும், மாற்றி மாற்றி எல்லாமே பக்கத்துலேயே
வச்சுக்கிட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா, நம்ம எடுத்து ரிவிஷன் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை ரீகால் பண்ணும்போது அந்த நம்ம பசங்களுக்கே, ஸ்கூல் பசங்களுக்கே நமக்கே சொல்லுவோம், சரிங்களா, இதெல்லாமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா, அது திருப்பி நம்ம பார்க்குறப்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியும், ஈஸியாகவும் என்ன பண்ணும் புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்களும் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு ஒவ்வொரு டைமும் படிக்கிறப்ப ரீகால் பண்ணுறப்ப அந்த கொஷின்ஸ் வந்து எந்த இயரில் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிசி கொஷின்ஸ் பார்க்குறீங்க, டிஆர்பி கொஷின் பார்க்குறீங்க, இல்லை செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வைங்க. ஏன்னா அதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, நமக்கும் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கிறதுனால நமக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னது நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க, எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இயரை நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமானதை பாக்ஸ் மாதிரியோ அல்லது அண்டர்லைன் போட்டோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு யூனிட்டுக்கு ஒரு நோட்டு அல்லது ஒரு யூனிட்டுக்கு ஒரு நோட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட்டாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபைனல் டைமில் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.